வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் திருச்சி எலக்ட்ரானிக்ஸ். இன்றைய வீடியோ நம்ம பார்க்கக்கூடியன பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க எஸ்எஸ் 79 வாட்ஸ் பவர்ஃபுல்லான ஆம்பிள்ஃபர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிள்ஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு 8-12 பாக்ஸ் பயன்படுத்தலாம், 6-12 பாக்ஸ் பயன்படுத்தலாம், 4-12 பாக்ஸ் கூட பயன்படுத்தலாம். அந்தளவுக்கு ரிசல்ட்டு தரக்கூடிய ஒரு ஆம்பிள்ஃபயர். இப்போ இந்த ஆம்பிள்ஃபரில் கஸ்டமர் என்ன ஃபால்ட் பண்ணாங்கன்னா, அதாவது பாக்ஸ் லைனை வந்து கொடுக்காம பாக்ஸை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு பாக்ஸோட ஒயர் கனெக்ஷன் உடந்து மேட்சிங் லைனில் கொடுத்துட்டாங்க. அதனால் இந்த ஆம்பிள்ஃபேரில் ஃபால்ட் வந்துருச்சு. இந்த மாதிரி தவறுகள் செய்கிறனால தான் இந்த மாதிரி ஆம்பிள்ஃபேரில் பிரச்சனைகள் உண்டாகிறது. இந்த ஆம்பிள்ஃபேருக்கு எத்தனை வாட்ஸ் வரையும் நம்ம ஸ்பீக்கர் போடணுமோ அது வரையும் தான் போட முடியும். அளவுக்கு மீறி தாண்டினீங்கன்னா அது வந்து அதோட எஃபெக்ட் வந்து அதிகமாக வந்து சவுண்டு இன்க்ரீஸ் பண்ணும்போது ஹீட்டு ஏறி சீக்கிரம் இந்த ஆம்பிள்ஃபேர் ஃபால்ட் உண்டாயிரும். இந்த ஆம்பிள்ஃபேரில் என்ன ஃபால்ட் உண்டானுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பயன்படுத்துகிற அவுட்புட்டில் மேட்சிங் லைனில் பாக்ஸ் லைனை கொடுத்தனால இதில் எப்போ போல் உள்ள டிரான்சிஸ்டர் ஒயர் ரெஜிஸ்டர்லாம் எரிஞ்சிருச்சு. அந்த டிரான்சிஸ்டர் ஒயர் ரெஜிஸ்டர் எரிஞ்சதை நம்ம செக் பண்ணி பார்த்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ வாங்க இந்த ஆம்பிள்ஃபேரில் என்னென்ன இன்டீரியல் இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். இன்டீரியல் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடன்கொடுந்து சேரும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க தான் இந்த ஆம்பிள்ஃபேரோட இன்டீரியல். அதாவது பழைய ஆம்பிள்ஃபேர் ஆம்பிள்ஃபேர் தான், நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குங்க. இந்த ஆம்பிள்ஃபேரில் பக்காவாக சூப்பராக ரெடி பண்ணி போட்டிருக்காங்க அப்போதைக்கு. அதாவது இதில் பயன்படுத்தக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா ஜேகோர் டைப் டபுள் பாபின் பயன்படுத்தியிருப்பாங்க. இது அவுட்புட் டிரான்ஸ்ஃபார்மர். நடுவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதான் டிரான்சிஸ்டர். இதில் தான் நமக்கு வந்து ஃபால்ட் இப்போ வந்தது, நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதில் உள்ளது டிரைவர் போர்டு, இந்த சைடு எப்போ போல் பேசிக்கலாக உள்ளது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீட் சிங் போட்டு ரெக்டிஃபையர் போட்டிருப்பாங்க. இதில் கெப்பாசிட்டர், இவ்வளோதான் இந்த ஆம்பிள்ஃபேரில் இருக்கும். நல்லாவே இருக்குது, ஒரு ரிசல்ட் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. பழசில் வந்து பழைய மாடல் ஆம்பிள்ஃபேர்னா நல்ல ஒரு தரமாக செஞ்சு போட்டிருக்காங்க, இப்போயும் நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி நேம் வந்து எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும். நல்லா ஒரு தயார் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க ஆம்பிள்ஃபேர், நல்லாவே இருக்குது. இப்போ இதில் போயிருந்த டிரான்சிஸ்டர் ஃபுல்லாக வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க தான் அந்த அதில் போயிருந்த ஒரு 4 டிரான்சிஸ்டர், ஒரு ஒயர் ரெஜிஸ்டர், இந்த காம்பனண்ட்டு தான் அதில் போயிருந்தது. இதுக்கு பதிலாக நம்ம வந்து புதுசாக போட்டு எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஆம்பிள்ஃபேரை ஆடியோ டெஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டோம். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஆம்பிள்ஃபேரை ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஆம்பிள்ஃபேரை நம்ம வந்து ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணதுக்கப்புறம் இதோட வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். நான் தேவையான வச்சுக்கிறேன். அதாவது நான் ஆடியோ வந்து உங்களுக்கு சவுண்டு கேட்காது, ஒப்பனா நான் இதை சொல்லிடுறேன். அதாவது நான் வந்து எனக்கு காப்பிரைட் கிளைம் வர்றதுக்காண்டி நான் ஆடியோ வந்து கட் பண்ணிடுவேன். அதாவது வீ மீட்டர் எப்படி வேலை செய்யறதுங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆம்பிள்ஃபேர் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆம்பிள்ஃபேர் ஃபுல்லாகவே ரெடி ஆச்சு. இது போன்ற புது புது வீடியோவில் உங்களுடன் சந்திப்பது நான் உங்கள் திருச்சி எலக்ட்ரானிக்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.